ஆனா ஒரு சில இடத்துல ரெண்டு குட்டி போடும்னு சொல்லி சொல்லிருக்காங்க. போட்டிருக்கானா ஒன்று ரெண்டு தான் போடும். வந்து நான் என்னென்ன மாதிரியான இறை என்னென்ன மாதிரியான தண்ணி எப்படிலாம் கவனிச்சா அந்த குட்டி வந்து நல்லா டக்குன்னு பெருசாகும் நல்லா பெருசாக வரும். இப்போ அதில் வந்து இப்போ நான் ஒரு அஞ்சு குட்டி வாங்கி விடலான்னு இருக்கேன். அது செம்பரிய குட்டி வாங்கி விடலாமா வெள்ளாட்டம் குட்டி வாங்கி விடலாமா? போச்சு ஐயா, அந்த அதை சொல்லுங்கள். இப்போ கத்துனி எல்லாம் அந்த மாதிரி கற்றுங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து ஆடு வாங்கி விடுவோம், அதாவது குட்டியாக ஒரு அஞ்சு குட்டி வாங்கி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு டவுட்டு, வெள்ளாட்டம் குட்டி வாங்கலாமா இல்லை செம்பரியம் குட்டி வாங்கலாமா? இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளாட்டை விட செம்பரியாட்டம் குட்டி ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி தோப்பு மாதிரி இருக்கும் நம்ம வாங்கி விடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வெள்ளாட்டை விட செம்பரியாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது மாதிரி எனக்கு நிறைய டவுட் இருக்குது, அதாவது வெள்ளாட்டம் குட்டி வாங்கலாமா செம்பரியாட்டம் குட்டி வாங்கலாமா. சரி ஓகே, செம்பரியாட்டம் குட்டி வாங்குறோம், அதுக்கு என்னென்ன மாதிரியான நோய் வரும், என்னென்ன மாதிரியான ஃபுட்டு கொடுத்தா டக்குன்னு ஓரளவு நல்லா பெருசாக வரும், அது போக இந்த மாதிரி நிறைய எனக்கு டவுட் இருக்குது. அதுக்கு வந்து எப்படி வந்து கிட அமைக்கணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய டவுட் இருக்குது. இது எல்லா டவுட்டையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நான் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறதில்ல, நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. என் ஃப்ரெண்டுனா ஒரு 20 வயசு இருக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 60 வயசு பக்கம் இருக்கும், அதாவது சூரியவம்சம் படத்தில் வரும்ல அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். அந்த இடத்துல ஆடுமிச்சிருக்காரு, அந்த வந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு மேபி தெரியுதானே தெரியல, நான் பக்கத்திலே போயிட்டு காமிக்கிறேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கா, தோட்டத்திலேருந்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெய்லி ஆடுமிச்சிட்டு இருப்பார். அப்போ இப்போ ஒரு 4 நாளாக தான் எனக்கு தெரிஞ்சு பழக்கம். அதாவது எப்படின்னா அவர் மேய்ச்சிட்டுருப்பார், நான் போய் உட்காந்து எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஆடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே தனியாகவே இருப்பாங்க, அப்படின்றப்ப அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது போக ஆடை பற்றியும் நிறைய விஷயங்கள் அந்த ஐயா வந்து எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரா, அதனால் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அதனால் சரி ஓகே, நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணார் இந்த ஆடு பற்றி, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரா. சரி இதெல்லாம் நம்ம வந்து ஏன் ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ ஐயாக்கிட்டே போயிட்டு என்னென்ன சொல்கிறார் அப்படின்றது எல்லாத்தையும் கேட்போம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வருது ஐயா, ஐயாட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ப்போம் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எனக்கு நிறைய டவுட் இருக்குது, எல்லா டவுட்டையுமே பார்த்தீங்கன்னா ஐயா கிட்டே தான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட பேசிட்டுருக்கீங்க அப்படி தானே பார்க்குறீங்க? இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போட்டோன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் அந்த மாதிரி அங்கே ஒரு ஆள் இருக்கிறவங்க, அந்த ஆள் நீங்க தான். யாரோ ஒரு ஆள் இருக்காரு, அது நீங்க தான். வேற யாரு? இது நான் தொப்பி போட்டிருக்கிறேன், அந்த பக்கம் இருக்கிறது நீங்க. இந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து போட்டு விட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கு வளர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி, அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறது. ஐயா தான் வந்து நான் சொன்ன என்னோட நண்பர் சொன்னேன்ல, ஐயா தான் வந்து அவரு. ஐயா உங்கள் பேர் வந்து முத்துராஜ். முத்துராஜ் ஐயா பேர். இடம் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். இடம் வந்து நம்ம தோப்பு, அதாவது காலார் கோயிலேருந்து, ஆமாம் காலாரிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரணும் வச்சுக்கோங்களேன். ஐயாவோட அதாவது நம்ம தோப்பு வந்து இந்த இதுதான் நம்ம தோப்பு. ஐயாவோட ஊர் வந்து இந்த அதுக்கு நேரம் இருக்குது ஊர், சரியாக அதுதான் ஊர். ஐயா இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஆடு வந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து 16 வருஷம் வச்சுருக்கேன். 16 வருஷம் வளர்க்குறீங்க, சரியா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வி, என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுமா, நான் இதுக்காக முக்கால்வாசி இது பண்ணதுன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நேற்று உங்கள்கிட்ட கேட்டல, அதாவது இப்போ நான் தோப்பில் வந்து இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இப்போ அதில் வந்து இப்போ நான் ஒரு 5 குட்டி வாங்கி விடலான்னு இருக்கேன். அது செம்பரியம் குட்டி வாங்கி விடலாமா வெள்ளாட்டம் குட்டி வாங்கி விடலாமா? செம்பரி வாங்கி விட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன் செம்பரி வாங்கி விடணும்? வெள்ளாட்டம் குட்டி வெள்ளாடு வந்து மரம் மட்டையே காய் விடணும். வெள்ளாடு? ஆமாம். ஆ சரி. செம்பரி அது வாடிக்கு புல்லு தலைஞ்சிச்சுன்னா அது வாடிக்கு வேங்கி கிடக்கும். ஆமாம், அதுக்காக செம்பரி வந்து இந்த மாமா செடி கிடி இதெல்லாம் பெருசாக கிடைக்காது. ஆமாம் கிடைக்காதுன்னு எப்படி கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். கீழே தான் மேய். ரைட் ரைட் ரைட். குளையெல்லாம் வெட்டி வச்சா தான் மேய். ரைட். ஐயா இப்போ நீங்கள் 11 வருஷம் ஆறு வளர்க்குறீங்க. இப்போ எங்கள் நான் வந்து திருவள்ளூர் பக்கம் தான், உங்களுக்கு திருவள்ளூர் தெரியுமில்ல? திருவள்ளூரில் செல்லமுத்துன்னு ஒரு அண்ணன் இருக்காப்புல, செம்பரி ஆடு மேய்க்கிறவர். அவர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். இப்போ உங்களை எப்படி நான் வந்து உட்காந்து அந்த மாதிரி அந்த மனுஷன் கூட நான் 2-3 வருஷம் அந்த மாதிரி அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பலாம் போய் அந்த நண்டை பேசிட்டு இருப்பேன். அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, டெய்லி ஆடு மேய்க்க வந்துருவார். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ மற்ற வேலை பார்க்குறவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ காது ஊத்து கல்யாணம் அந்த மாதிரி இருக்கிறவங்க போயிடுவாங்க. இப்போ நீங்களாம் எப்படி அதுக்கெலாம் போய் அட்டன் பண்ணிடலாமா? காலையில் 8 மணிக்குள்ள போயிட்டு வந்தாச்சே. அதுக்கப்புறம் ஆடு அப்புறம் 7 மணி தான். எத்தனை மணிக்கு காலையில் ஆடை ஊப்பிய? 9 மணிக்கு. 9 மணிக்கு ஊற்றி எத்தனை மணிக்கு மேய்ப்பிய? 7 மணி. 7 மணி எழுதி மேய்ப்பிய? 6-7. அப்போ டெய்லி உங்களுக்கு இதே வேலையை காலையில் வச்சோமா, இந்த ஆடு பற்றிட்டு வந்தோமா சாயங்காலம் போய் இது பண்ணுவீங்க? ஆமாம் அவ்வளோதான். இப்போ வீட்டில் போய் நைட்டு இருப்பீங்களா இல்லை ஆடோடதே இருக்கணுமா? வீட்டில் இருக்க மாட்டேன், போவேன். ஒரு 1/2 மணி நேரம் படம் சத்தம் பார்த்துட்டு அது சோறு வயிறு அறிஞ்சு சாப்பிட்ட உடனே 8:30 வந்து கிடைக்கி வந்துடுவீங்க மறுபடியும். ரைட் ஓகே. ஐயா இதாயா ரொம்ப நாள் எனக்கு இருந்த டவுட்டியா செம்பரியாட்டில், என்ன டவுட் தெரியுமா? இப்போ நீங்கள் இந்த கத்துவியில் ஒரு மாதிரி அதாவது இந்த ஆடை கூப்பிடுறதுக்கு அது என்ன பாசம், அதாவது அதுலேயே 4-5 வகையாக கத்துறாங்க, அது எப்படி உங்களுக்கும் ஆட்டுக்கும் உள்ள மாதிரி ஒரு அந்நிய பாசை மாதிரியா இல்லை எப்படி? அது இலச்சம்னா நம்ம அதிலே சவுண்டு போடுறோம், பழக்கப்படுத்துறது அப்படி. அது இப்படி கத்துனா என்ன அர்த்தம்? ஓடியாரம் கொஞ்சம் மொத்தமா. ரைட் ஓகே.
வேற எதுவும் முடியலாம் கிடையாது, இதுக்குன்னு தனியாலாம் கிடையாது. பழக்கப்படுத்தினால அப்படியே நீங்க இப்ப உங்க நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி இது பண்ணி கொண்டு வந்தது அப்படியே நமக்கு இப்படி இது பண்ணிக்கிறது. ஆனா எல்லாருமே இப்படிதான் கத்துவாங்க மோஸ்ட்லி. சரி ரைட்யா, இழக்கிறத சரி ரைட். அப்புறம் வந்து ஐயாட்ட வந்து நானே ஒரு ரெண்டு குட்டி கேட்டிருக்கேன், அவர் தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மொத்தத்துக்கே வந்து அவர் ரெண்டு குட்டி தான் நிக்கிதா மக்கடா குட்டி, அதனால அது ரெண்டையும் வேணா நீ எடுத்துக்கியா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அந்த நிக்கிதுல அந்த செவலை மாதிரி ஒன்றுக்கா அந்த போதில், இதுவும் இன்னொரு குட்டி, அதாவது இந்த கலரில் ஒன்று, அதுக்கப்புறம் நார்மலாக அந்த அன்னிக்குதில் இந்த மாதிரி கலரில். ஆனால் அந்த குட்டி எங்கிட்டு நிற்கின்னு தெரில, அந்த அன்னிக்குதா கரெக்டாக சொன்னோம்னா அந்த அதுக்கு நேரம் நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு குட்டி, அதே சைஸில் அதே மாதிரி குட்டி தான் அது வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த ரெண்டு குட்டி மட்டும் நான் சொல்லி வச்சிருக்கேன் ஐயாட்ட, சரியா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம் எப்போ எடுக்கிறேன்னு தெரில, அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்துருவேன் நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி இடத்துல எடுக்கிறோம்னா, இதையுமே வந்து இப்போ நேத்தம் தானே ஐயா எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெளியில் சந்தை அப்படின்னு போய் வெளியூரில் அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நம்ம போய் வெளியில் போய் ட்ராவல் பண்ணி எடுக்கிறத விடவும் கூட, நம்ம எந்த இடத்துல இருக்கமோ அதுக்கு பக்கத்தில் வளர்க்குற ஆடு வாங்கி வளர்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த மண்ணுக்கு அந்த புல்லுக்கு எல்லாம் அது பழகி இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற கிளைமேட்டுக்கு அது பழகி இருக்கும், அதனால் அந்த மாதிரி எடுக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதனால் இங்கே சரி ஒரு ரெண்டு குட்டி எடுத்து பாப்போம் அப்படின்றனால சரி ரைட் ஓகே எடுக்கலாம்னு இருக்கேன். 24 குட்டி ஓடிச்சு இந்த வருஷம். ஆமா, போட்டதுல 9 கிடா குட்டி. மீதி எத்தனை புருவ? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 24 9 கிடா குட்டி, மற்ற எல்லாம் பொட்டை குட்டி. ரைட்டு, எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு 24 காப்பாற்றி. அதாவது வருஷத்துக்கு இப்போ இந்த வருஷத்தில் 24 குட்டி போட்டுருக்கு. 24 எப்படி, 6 மாதத்துக்கு ஒரு டைம் குட்டி போடுமா, வருஷத்துக்கே ஒரு டைம்? 6 மாதத்துக்கு ஒரு டைம். இப்போ இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஆடு வந்து ரெண்டு குட்டி, இப்போ செம்பரி ஆடு மோஸ்ட்டாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான் போடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு சில இடத்துல ரெண்டு குட்டி போடும் சொல்லி சொல்லியிருக்காங்க. போட்டிருக்கா? ஆனால் 1-2 தான் போடும். 300 ஆடு 2 ஆடு வேணும். இப்போ அந்த மாதிரி உங்கள்கிட்ட குட்டி இருந்திருக்கா? இது அறியும் இல்லை. இல்லை 16 வருஷம் நீ வளர்க்குறீல்ல, 16 வருஷத்தில் ஒரு டைம் கூட அந்த மாதிரி போட்டதே கிடையாது. இப்போ உங்கள் தெரிஞ்ச உங்கள் பழக்கங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது வளர்த்துருப்பாங்க போட்டுருக்கு, அந்த மாதிரி இப்போ கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை எப்படி? அந்த ஆடை கொடுக்க மாட்டாங்களா? ஆடை கொடுக்க வேணாயா, அதுலேருந்து குட்டி கிட்டி கொடுத்தாருன்னா அதுலேருந்து நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம்ல. இந்த குட்டியும் உங்களுக்கு வந்து குழைக்குதோ சாகுதோ நீ கேட்க பெருசாக விருப்பப்படமாட்டியா? ரைட் ஓகே. ஐயா இப்போ மொத்தம் நீ எத்தனை ஆடியாக வளர்க்குறியா? இப்போ நிற்கிறோம் 50 உருப்படி. 50 பெரியாடு மட்டுமா, சின்னாடு பெரியாடு எல்லாம் எல்லாமே மொத்தம் எல்லாம் சேர்த்து? இப்போ நான் இந்த கேள்வி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் 50 ஆடு வளர்க்குறீங்க, 50 ஆடுனா வருஷத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதுலேருந்து காமனாக? 50 ஆடு ஈத்தாடா இருந்துச்சுன்னா, ஈத்தாடா குட்டி போடுற மாதிரி? ஆமாம். பெரியாடா வந்து நெருக்கி 1 லட்சம் ரூபா கிடைக்கும். 1 லட்சம் ரூபா? ஆமாம். ஃபுல்லாக அதில் இது பண்ணி எல்லாம் பண்ணி, அதாவது லாபம் நஷ்டம் எல்லாம் போக போக. ரைட்டியா, அப்போ 50 வருஷம்னா சாரி 100 இருந்துச்சுன்னா நெருக்கி 3 லட்சம் ரூபா கூட கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு அண்ணன்லாம் 300 ஆடு உள்ளப்பாரு, ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிரமம். என்ன ஆடு பெரிய பெரிய நம்ம வெளியிலிருந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ரெண்டு துண்டமாக பிரிச்சுப்பா, பிரித்து இதுக்கு 2 ஆள் இதுக்கு 2 ஆள், 150 ஆடுக்கு 150 ஆடுக்கு 2 பேர் அப்படி தான். இப்போ 50 ஆடுனா இப்போ வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடும்? 50 ஆடும் சேர்ந்து எத்தனை குட்டி போடும்? 50 ஆடு 50 குட்டியாக போடும் வருஷத்துக்கு. ஆமாம். அதாவது நான் நீங்கள் தான் மொத்தமாக சேர்த்துல 50 சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் ஆட்டுக்காக சொல்கிறேன், ஆடு பெரிய ஆடு இருந்தால் ஈத்தாடியா 50 ஆடு இருந்தால் 50 ஊட்டி. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆடு மட்டும் 50 இருக்குது? ஆமாம், மொத்தத்தில் மொத்தத்தில் கிடா ஆடு எல்லாம் சேர்த்து. இப்போ 50 ஆடுக்கு வந்து எத்தனை கிடா நீங்கள் வச்சுருக்கீங்க? எத்தனை கிடா வைக்கணும், நீங்கள் எத்தனை கிடா வச்சுருக்கீங்க? கிடாயா? போங்க அடுத்து வந்தியா. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக ஆடு வளர்க்குறீங்க, மொத்தமாக போட்டு இப்போ 50 ஆடு 100 ஆடு வளர்க்குறியா? அப்போ நீங்கள் வந்து தனித்தனியாக ஆட்டுக்கு வந்து இப்போ புண்ணாக்கு தண்ணியாக அகத்திக்கிற இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வைக்க முடியாது. இந்த மாதிரி மேய்ச்சல் மட்டும் தான் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரு 5 ஆடு வாங்கிட்டு போய் விடுறேன், ஒரு 5 கிடா குட்டி வாங்கிட்டு போய் விடுறேன், ஒரு 4 மொத்த குட்டியில் வாங்கிட்டு போய் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் என்னென்ன மாதிரியான தண்ணி எப்படிலாம் கவனிச்சா அந்த குட்டி வந்து நல்லா டக்குன்னு பெருசாகும், நல்லா பெருசாக வரும்? புண்ணாக்கு தண்ணி வச்சா நல்லா தெரியும். புண்ணாக்குனா என்ன புண்ணாக்கு? எந்த கள்ள புண்ணாக்கு? எல்லா புண்ணாக்கு போடக்கூடாது. ஆ ரைட் ரைட் ரைட். கள்ள புண்ணாக்கு தான். ஆ ரைட். அது தெரியும். ஆ சரி. குளையும் வைக்கலாம். ஆ. ரெண்டாவது மேய்ச்சா நல்லா மேய்க்கணும். ஆ நல்லா மேயணும். ப்ளஸ் குளனா எப்படி எந்த இந்த பத்திங்க குளை? எந்த குளை வச்சாலும் வைக்கலாம். அது என்ன திங்கிதோ இந்த ஆர்சோதியை பூரா காலி பண்ணது இந்த தோப்பு காரர். ஓ ஆர்சோதினா அந்த தேக்க சொல்றியே? தேக்க 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 தேக்க. ஆ ரைட் ரைட். வாய் தவறனா போ. ஓ அந்த தேக்கெல்லாம் திங்கும்? அல்லா திங்கும். ஆ ரைட் ரைட் ரைட்டு.
தேக்கு இந்த புண்ணாக்கு இலை பிளஸ் இந்த அகத்திக்கிற இது அகத்திக்கிற இதை வச்சாலும் அது நம்மளால முடியாத அதே மாதிரி குருதாலி பாவி அதை மேய்ச்சோம்னா பல பல பழம் ஆட்டுக்குட்டி எந்திரிக்கு. குருதாலின்னா எதையா சொல்றீங்க எனக்கு புரியலையே. குருதாலின்னு தனியாக ஒரு தானியம் இருக்கு, அது பேர் கேட்டு ஆனா அது எனக்கு எப்படி இருக்கு தெரியலையே. அது இருங்கு மாதிரியே கம்பு கேப்ப இந்த மாதிரி அது ஒரு தானியம் குருதாலின்றது. அதுக்கு முன்னாடி நம்ம பூரா ஆமா குருதாலி கஞ்சின்னு சொல்லுவாங்க. குருதாலி கஞ்சின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும். சரி ரைட்யா. இதே வந்து நம்ம தோப்பு சரியா தோப்பு. அதுக்கு பக்கத்தில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாக எம்டியாக தான் கிடக்கும். அதாவது இந்த ஊருக்காரவங்க இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரங்க தான் மேய்க்கணும். அந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. நான் அந்த ஐயாரை கேட்டு சொல்கிறேன் பாருங்கள். செம்பரியாடு மேய்க்கிறவங்க எங்கேனாலும் போய் எப்படினாலும் மேய்க்கலாம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதாவது இந்த ஊருக்காரவங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குமாமா, அதுக்குள்ளே தான் அவங்கவுங்க மேய்ச்சிக்கணுமாமா. அவங்க இந்த ஊருக்காரவங்க வந்து பக்கத்து ஊரில் இப்போ அந்த ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் போய்ட்டு மேய்க்கக்கூடாது, அந்த ஊருக்காரவங்க இங்கே வந்து மேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஐயாட்டே கேட்டு சொல்கிறேன் சரியா. இது வந்து நம்ம தோப்பு. தோப்புக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எப்பவும் ஆடுமேய்ச்சிட்ருப்பார். ஐயா இப்போ வந்து நீங்கள் 16 வருஷம் ஆடு வளர்த்துட்ருக்கீல்ல, இந்த 16 வருஷத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் செம்மறி ஆடுகளுக்கு அதிகமாக வந்த நோய் என்னென்ன என்னென்ன மாதிரியான நோயெல்லாம் வரும் இப்போ நான் போய் வாங்கிட்டு போய் வளர்க்க போகிறேன். அம்மா நாச்சியாக தான். அம்மா நாச்சியான்னா புரியலையே. அம்மா அம்மையா? அம்மை அம்மை நோய். ரைட் ரைட்டு. அது என்ன நாச்சியானா எனக்கு புரியல. அம்மா நாச்சியான ஓ அது ஒரு கோர்வையாக சொல்கிறீங்களோ. சரி சரி ஓகே, அம்மா நோய் வரும். ரைட் அடுத்து அதுதான் உங்களுக்கு ரொம்ப கோளாறு பண்ணும். அம்மானா அது எப்படி வரும் அதை கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்களேன். வாழில் பொறிஞ்சு. சரி பொறிஞ்சா பக்க வாழை பிடிச்சி பார்த்தோம்னா பொறிஞ்சு இருந்துச்சுன்னா அம்மா அம்மே. சரி ரைட் ஓகே. அது வேற எப்படி 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 சொல்ற மாதிரி சோர்வா இருக்குமா இல்ல எந்த மாதிரி இருக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? பொறிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த நோய் வந்துச்சுன்னா வாழ் பொறிஞ்சிருக்கு. இப்ப நீங்க 50 ஆடு இப்போ ஒரு 200 ஆடு வளர்க்குறீங்க, 200 ஆடுக்கு மேல வாழை வாழை பிடிச்சி பார்க்க முடியாது. அதான் கேக்குறேன். குன்னுச்சுன்னா ஆடு பார்த்தாட்டுக்கு ஒரு அப்படியே 60 மாதிரி இருக்கும். ரைட் ரைட்டு. 4 நாள் 5 நாளைக்கு ஏதோ ஒரு விஷம் இருக்கு அதுல தூக்கி எஞ்சிடுறா. இப்போ இது மூணில் வந்து எதையா ரொம்ப மோசமான நோயினா எதையா மோசமான நோய்? மோசமான இது வந்து படுவான்னு. படுவான்னா அது எப்படி? அது 4வது நோயா? அது எப்படின்னா உங்களுக்கு புறப்பாடு மாதிரி நம்ம திண்டாலுமே புறப்புட்டுரும் அந்த மாதிரி. அது உரியாது. இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? இப்போ அம்மா எப்படி? ஊசி தான். ஊசி தான். நம்ம நீங்கள் எதுவும் சரி பண்ண மாட்டீங்க, ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இல்லை நாங்களே ஊசி போடுவோம். நீங்களே ஊசி போட்டுருவீங்களா? ரைட் ரைட். இந்த நோய் வந்துச்சுன்னா இந்த ஊசி. ரைட் 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 ரைட்யா. அம்மாவுக்கு ஊசி இருக்கு. முதல்ல உங்களுக்கு அம்மா பால் வைக்கிறது, இப்போ பால்லாம் இல்லை, ஊசியே நேராக போட்டுறது. சரி ரைட்யா. ஐயா இப்போ நான் வந்து குட்டி எடுக்க போகிறேன். ஆமாம். என்ன குட்டி எடுக்கிறோம்னா இப்போ நான் வந்து 5 குட்டி வளர்க்க போகிறேன். இந்த 5 குட்டி வளர்க்குறேன்னா எந்த மாதிரி குட்டி பார்த்து எடுக்கணும்? அதாவது உங்களுக்கு தெரியும்ல இந்த குட்டி எடுக்கும்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள். ஒன்றும் பார்க்க வேண்டியதுதான். குட்டி நல்லா வாய்ப்பா நல்லா இருக்கா? எப்படியா? நல்லா நெட்டா நெட்டு வாய்ப்பா? ரைட் ரைட். நல்லா நெட்டு போக்கா இருக்கணும். குட்டி கட்டட்டின் இல்லாம ஒரு மாதிரி நெட்டு போக்கா இருக்கணும். ரைட்டு. ஏன்னா எந்திரிக்காது, குட்டா இருந்துச்சுன்னா எந்திரிக்காது. ஆமா எந்திரிக்காதுன்னா நல்லா ஹைட்டா வராது, குட்டையாவே இருந்துட்டு அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ரைட்டு. அடுத்து நெட்டு போக்கா மட்டும் இருந்தா போதுமா? ஆமா நல்லா நெட்டு போக்கா நல்லா குட்டியா. இல்ல வேற நோய் எதுவும் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு சந்தையில போய் எடுக்கணும். அதெல்லாம் பாக்குறது கஷ்டமா? அவங்க சொன்னாத்த ஆட்டு குட்டி வச்சுக்கான் பாருங்க, இந்த குட்டி வேணாப்பா, இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அவனா சொன்னாத்த. நம்மளா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அரிது. இப்போ உங்களை மாதிரி ஆளை கூட்டு போய் நான் சந்தையில போய் எடுக்கிறேன்னா நீங்க ஓரளவு சந்தையிலையும் காங்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆமா அது பிள்ளைச்சு போய் நிற்கும் சந்தையில, அதனால காங்க முடியாது. ஐயா அப்பப்போ பிஸி ஆயிடுவாப்ல, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆரம்பிச்சுக்கிறோம். வாங்க அங்கிட்டு போயிடுவோம்.
ஐயா அப்ப நீங்க சொல்ற வச்சு பார்த்தா நான் குட்டி எடுக்க போறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச ஆளுகள்ட்ட குட்டி எடுத்தோம்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி வளர்க்குறவங்கள்ட்ட போய் தெரிஞ்ச ஆள்கிட்ட எடுத்தோம்னா கொஞ்சம் நம்பிக்கையான ஆள்கிட்ட எடுத்தோம்னா அவங்க கரெக்டான குட்டியே பார்த்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தானே சொல்றியா? ஆமா. ரைட், ஓகே. இப்போ இன்னொரு க்வெஸ்சன் என்னையா, இப்போ வந்து இப்போ உங்க ஆடு வந்து குட்டி போடுது, குட்டி போடும்போது இப்போ மாடு வச்சிருக்கிறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் எப்படின்னா பொட்டை கண்டு போட்டா நல்லதாகவும் அதாவது ஆண் கண்டு போட்டா அந்த அளவுக்கு பெருசாகவும் இது பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி இப்ப செம்மறியாடு நீங்க வளர்க்குறீ, உங்களுக்கு பொட்டை கண்டு போட்டா நல்லதா இல்ல கிடா கண்டு போட்டா நல்லதா? ரெண்டுமே எங்களுக்கு தேவை. ரெண்டுமே தேவைனா இப்படி இது எதுக்கு தேவைப்படும் அது எதுக்கு தேவைப்படும்? இது காசுக்கு விக்க. இது கிடா குட்டி? கிடா குட்டி. ஆ ரைட். புருவா வளர்க்கறதுக்கு, அதாவது பிரிவு போட்டா வளர்க்கறதுக்கு நீங்க உங்க ஆட்டோட நீ பாட்டிக்கிறீங்க, கிடா குட்டி போட்டுச்சுன்னா அது வந்து நம்ம விக்கிறதுக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ ரைட்யா. இல குட்டி வாங்கினோம்னா திடீர்னு அதை சொல்ல முடியாது, திடீர் திடீர்னு கொஞ்சம் ஒரு 6 மாசம் சென்ற குட்டியா இருந்தா நல்லா இருக்கும். ஓரளவு வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். புரட்டாசியில இருந்த 4 மாசம் ரொம்ப கஷ்டம். மழை மாசமா? மழை மாசம். இப்ப ஸ்டார்ட் ஆயிரும். இதுல இருந்து மார்கழி அறியும் ரொம்ப கஷ்டம். ஓ, அதனாலதான் எல்லாரும் ஆடை வித்துறாங்க அதிகபட்சம். அதனால அந்த டயத்துல ரேட்டு கம்மியா இருக்கு. மழை டயத்துல ரெண்டாவது நோயும் அதிகமா வரும்ன்றதுனால சரி வித்துருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வித்துறது. நம்ம வாங்குற மாதிரி எல்லாம் குட்டியெல்லாம் விக்கிறது அதுல அதுல ரொம்ப பேருக்கு புழைச்சி வழி பிறக்கும் தை பிறந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நடுவுல பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு கேமரா மட்டும் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு நான் வர்றேன், நம்ம மீட்டிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரொம்ப நன்றியா. நான் லைட்டா ஒரு தடவை சிரிச்சிருவேன் அப்படியே சும்மா சிரிங்க போச்சு. ஐயா அந்த அவ சொல்லுங்க இப்ப கத்துனி எல்லாம் அந்த மாதிரி கத்துங்க. ரைட்டியா.